நான் வந்து இப்போது மஞ்சச்செடி உங்களுக்கு காட்டுறேன். பொங்கலுக்கு பொங்கல் பானை வச்சு படைக்கும்போது நம்ம இந்த மஞ்சள் கிழங்கு செடியை அப்படியே கிழங்கோடு எடுத்து அப்படியே இழுத்தனா வரும், கீழே மஞ்சள் கிழங்கோடு வரும், கொத்து கொத்தாக இருக்கும் அந்த கிழங்கு. அது வச்சு பொங்கலுக்கு படைக்கிறது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு ரெண்டு கிழங்கு போட்டது எவ்வளோ பெருசு வந்துருச்சு பாருங்கள். வருஷா வருஷம் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு தொட்டி வச்சுருக்கோம். அந்த தொட்டியிலையே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதை வந்து இப்போ நம்ம எடுத்து இழுத்து நம்ம படைச்சிட்டு பொங்கலுக்கு ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் அப்படியே காஞ்சிடுவோம். அது அந்த சருகெல்லாம் எடுத்துடுவோம். நம்ம எடுத்துகிட்டு அந்த கிழங்கு அப்படியே போட்டு வச்சுருந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்ப நட்டு வச்சுருவோம். ஒரு ரெண்டு கிழங்கு நட்டுட்டு மீதி வந்து நம்ம சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ, மிளகாத்தூளுக்கோ இல்லை மஞ்சத்தூளுக்கோ, அந்த மஞ்சள் கிழங்கை போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டா சூரிய நாராயணனுக்கு படைத்த மஞ்சள் கிழங்கு வச்சு சமையலுக்கு அரைச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம். அதே மாதிரி நாங்களும் ரெடி பண்ணிவிடுவோம். சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் போட்டு அரைச்சிடுவோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மஞ்சள் செடியை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இது பாருங்கள், இதான் மஞ்சள் செடி. பொங்கலுக்கு நாங்களே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் செடி. நீங்களும் இதே மாதிரி மொட்டை மாடியில் கூட ஒரு சின்ன தொட்டியில் போட்டு வச்சுட்டா கூட அழகாக வரும். நீங்கள் பொங்கல் படைக்கிறதுக்கு எடுத்துன்னு வரீங்க இல்லைங்களா, அந்த கிழங்கையே ஒரு ரெண்டு மாதம் கழித்து நட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்துடும். இதான் மஞ்சள் செடி. பொங்கலுக்கு மஞ்சள் செடி ரெடி எங்கள் வீட்டில். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு அடுத்த வருஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் இருந்து எடுத்து படைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.